ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பூரி, சப்பாத்தி, தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஆனியன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எதுவும் தேவையில்லை. ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஆனியன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொறிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம், அதனால பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த மசாலாவுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது, நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். என்னோடய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்கள் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சோம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு 1 டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. இது மாதிரி தண்ணி சேர்த்து 1-5 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 1-5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலையை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுலேயும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 1 டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா மசாலாவுடைய திக்னஸ் பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு செய்கிறதா இருந்தால் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு செய்ய போகிறேன், அதனால் இன்னும் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால மசாலா வந்து நல்லா திக்காகும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி வந்து மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே 1-5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடலை மாவுடைய பச்சை ஸ்மெல் போய் மசாலா வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணணும். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆனியன் பூரி மசாலா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.